சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே. எடப்பாடி அணியில் இருந்து பிரிந்து சென்ற முன்னாள் அமைச்சர்கள், அவர்களில் மூன்று முக்கிய புள்ளிகள் ஓபிஎஸ் அணியில் இணைந்தனர். வாங்க, என்ன நடந்தது என்று இந்த காணொளியில் காணலாம். அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒற்றை தலைமையாக செயல்பட்டு வந்த இரு அணிகளுக்கு இடையேயான மோதல்கள் நாளுக்கு நாள் அதிகமாய்தான் கொண்டு போகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் நான்காக இருந்த அதிமுக அணி தற்போது இரண்டாக மாறியுள்ளது. ஒன்று எடப்பாடி பழனிசாமி அணி, மற்றொன்று அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அணி. பன்னீர்செல்வத்துடன் இணைந்த டிடிவி சசிகலா ஆகிய மூவரும் சேர்ந்து ஓர் அணியாகவும் உள்ளனர். இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமியில் அணியிலிருந்து அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு தாவிய மூன்று முக்கிய புள்ளிகள், அதாவது தங்கமணி, வேலுமணி இவர்களை எடுத்துக்கொள்ளலாம். இவர்களும் போக இன்னும் ஒரு சில மூன்று முக்கிய புள்ளிகள் உள்ளனர். அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து ஓபிஎஸ் அணிக்கு தாவியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெஞ்சுவலி வந்து படுத்த படுக்கையில் உள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. தகவல்கள் வெளியாகியது மட்டுமல்லாமல் பரபரப்பையும் அரசியல் வட்டாரங்களில் ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அணியுடைய போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஊழல் வழக்கு போன்ற கொடநாடு கொலை வழக்கு மட்டுமல்லாமல் பொள்ளாச்சி கொலை வழக்கு கூட சம்பந்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்ற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருப்பதை விட ஓபிஎஸ் அணியில் இருப்பதே எங்களுக்கு பாதுகாப்பானதாகவும் கூட, மற்றும் எங்கள் அரசியல் வாழ்க்கையை நாங்கள் தக்க வைத்து கொள்ள முடியும் என்பதை அந்த மூன்று முக்கிய புள்ளிகள் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.